பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஆலமும் படைத்து, காலமும் படைத்து, நாளும் படைத்து, வாழும் மனிதன் படைத்து, விண்ணையும் மண்ணையும் படைத்து, உயர்த்தகு ஆட்சி புரிகின்ற அல்லாஹுவை துதித்து, இத்தரை காக்க இகமறு வந்த முகமது நபியை வதித்து, உள்ளத்தில் பிணைந்த அந்த செலாமின் வெள்ளத்தில் உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பிராந்தியத்தினுடைய பழமையான வரலாற்றை கொண்ட முன்னணி பாடசாலைகளை பாடசாலையாய் திறந்து கொண்டிருக்கின்ற சாய்ந்தமரது அல் ஹிலால் வித்யாலயத்தினுடைய பழைய மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்ற பழைய மாணவர்கள் மற்றும் சமூகத்தை ஒன்றிணைத்து பாடசாலையை கட்டி எழுப்புதலின் துணை பொருளில் இன்று இஃப்தார் நிகழ்வு சாய்ந்தமரது அல் ஹிலால் வித்யாலயத்தினுடைய பொது வெளியில் எங்களுடைய பாடசாலையினுடைய அதிபர் அன்புக்குரிய யூஎல் நசார்சன் அவர்களுடைய தலைமையில் இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு பிரசன்னமாக இருக்கின்ற கல்முனை கல்வி வலயத்தினுடைய கல்வி படிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய சஹதுல் நஜீம்சர் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அதுபோல இங்கு பிரசன்னமாக இருக்கின்ற இந்த பாடசாலையினுடைய முன்னாள் அதிபர்கள், இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற பாடசாலைகளுடைய அதிபர்கள், அரசு சேவையில் இருக்கின்ற அரசு சேவையாளர்கள், கல்வி மாணவர்கள், புத்திஜீவிகள், சாய்ந்தவரது அல் ஹிலால் வித்யாலயத்தினுடைய பழைய மாணவர்கள், ஆசிரிய ஆசிரியைகள், ஊடகவியலாளர்கள் என்று அத்தனை பேரையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வை நாங்கள் அருள்மறை ஓதி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கப் போகின்றோம். அருள்மறை வசனங்களை தருவதற்காக சாய்ந்தவரது அல் ஹிலால் வித்யாலயத்தினுடைய மாணவன் செல்வன் அல் ஹாஃபில் ஏ ஜே எம் ஆஜிப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. بسم الله الرحمن الرحيم. أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر، إن قرآن الفجر كان مشهودا، ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا. وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. صدق الله العظيم. உரைமுறை வசனங்கள் தந்து இந்த நிகழ்வை சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பித்து வைத்து சாய்ந்தமிருது அல் ஹிலால் வித்யாலயத்தினுடைய மாணவன் செல்வன் அல் ஹாஃபில் ஏஜிஎம் ஆஜிப் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். 111 ஆண்டுகள் இந்த பிராந்தியத்தினுடைய கல்வி வளர்ச்சியில் மிகப்பெரும் பங்காற்றிக் கொண்டிருக்கின்ற சாய்ந்தமிருது அல் ஹிலால் வித்யாலயத்தினுடைய பழைய மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க இஃப்தார் நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நிகழ்விலே அடுத்து வரவேற்புரை அதனோடு சேர்த்து தலைமை உரை வழங்குவதற்காக சாய்ந்தமரது அல் ஹிலால் வித்யாலயத்தினுடைய அதிபர் எங்கள் அன்புக்குரிய ஆசான் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய யூஎல் நசாசர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். بسم الله الرحمن الرحيم. புனிதமான
நாளில் எமது பாடசாலையில் நடைபெறுகின்ற இப்தார் நிகழ்வில் நடந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வு முழுக்க எங்களது பழைய மாணவர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டது. முதற்கண் எங்களது பழைய மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற எல்லா பிறப்புகளும் மிக முக்கியமானவர்கள். தச்சமயம் ஒரு சிலர்களை மறந்தால் மன்னிக்க வேண்டும். நோன்பு காலம் மறதி இருக்கின்றது. எங்களை கௌரவிக்க வந்திருக்கின்ற எங்களது வலய கல்வி பணிப்பாளர் அன்புக்குரிய நஜீம் சார் அவர்களே, இந்த பிராந்தியத்தின் ஒரு முதுஷம் எங்கள் பிரதேசத்தின் முன்னாள் பிரதேச செயலாளர், பொதுச்சேவை ஆணைக்குழுவின் முன்னாள் செயல் உறுப்பினர் சலீம் சார் அவர்களை வரவேற்று, அதுபோல் இந்த பாடசாலையின் பழைய மாணவர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜெமீன் சார் அவர்களை வரவேற்று, இன்னொரு இந்த ஊரின் இன்னொரு பொக்கிஷம் தென்கிழக்கு பல்கலைக்கழக உபேந்தர் ரமேஷ் அபுவர்களை அவர்களை வரவேற்று, சாய்ந்தமரது பிரதேச செயலாளர் ஆசிக் சார் அவர்களை வரவேற்று, எங்களது வலய கல்வி அலுவலகத்தின் கணக்காளர் நண்பர் சகோதரர் ஹபீப் உல்லா சார் அவர்களை வரவேற்று, அதுபோல் எங்களது பிரதி கல்வி பணிப்பாளர் நிர்வாகத்துக்கு பொறுப்பான ஜாவித் சார் அவர்களை வரவேற்று, சாய்ந்தமரது கூட்டக்கலை பணிப்பாளர் மணிக் சார் அவர்களை வரவேற்று, ஜும்மா பள்ளி வாயிலின் செயலாளர் மஞ்சு சார் அவர்களை வரவேற்று, அதுபோல் எங்களது திருமண மரண விசாரணை அதிகாரி ஜஹாயிர் சார் அவர்கள், ஜாபீர் சாயரா குழுவி அதிபர் ஜாபீர் சார் அவர்கள், தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் நவபர் சார், பேராசிரியர் ஜவஹர் சார், ஓய்வு பெற்ற பிரதி கல்வி பணிப்பாளர் முக்தார் சார், இந்த பாடசாலையின் முன்னாள் அதிபர் மஜீத் சார், எங்களது அதிபர் ஜப்பார் சார், ஏனைய பாடசாலையின் அதிபர்கள், போலீஸ் நிலைய பொறுப்பாக அதிகாரி சம்சீன் சார், பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் டாக்டர் ரிபாஸ் சார், அத்துடன் உளமாக்கள் இவர்கள் அழைக்கப்பட்ட பிரமுகர்கள், இவர்கள் பாடசாலையின் மாமைத்து குழு உறுப்பினர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம்.
Warna turai, adun ur sete, telebe yurai, mika suruk kama kamera kicendra, sain jabar de al hilal widyale tinode yadi ber, andukuri asan, iyal nasa sara pagar ke mana ban berambi kali terbitu kundu, terendum, urai tegal tu berde kah nangal, andoru ale kendu, kalmuni, kalmu bale, kalmu pani palam, ingal andukuri ya, sahadu najib sara pagar kali, andoru ale kendu, urai tegal tu berde kah. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இந்த பாடசாலையின் 2023 ஆம் ஆண்டு குறிய வருடாந்த இஃப்தார் நிகழ்வை மிகவும் கோலாகலமாக ஒழுங்குபடுத்தி தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பாடசாலையின் அதிபர் நண்பர் அசார் அவர்களே இதுக்கு பக்கபலமாக இருந்து சகல நிகழ்வுகளுக்கும் உறுதுணையாக அமைந்திருக்கின்ற இந்த பாடசாலையின் பழைய மாணவ சங்கத்தின் செயலாளர் ஏனைய உறுப்பினர்கள் உங்கள் அத்தனை பேரையும் விழித்துக் கொண்டு இங்கு வருகை தந்திருக்கின்றவர்கள் இந்த ஊரின் இந்த பிரதேசத்தின் மிகவும் முக்கியமான கண்ணியமிக்க பெரியவர்கள் படித்தவர்கள் இந்த ஊரையும் இந்த பிரதேசத்தையும் எங்களுடைய சமூகத்தையும் வழிநடத்தக்கூடிய சகல பதவி நிலை உத்தியோகத்தர்களும் வருகை தந்திருக்கின்றீர்கள் அவர்களையும் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக விழித்துக் கொண்டு இனிய ஆசிரியர் பெருந்தாய்கள் மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமிக்க இந்த புனிதமான ரமலான் மாதத்திலே அதிலும் இறுதி 10 அந்த நோன்பு நாட்களிலே மிகவும் புனிதமான ஒரு வேளையை எங்களுடைய இந்த பழைய மாணவர்கள் இந்த பாடசாலையிலே நிறைவேற்றியிருந்தார்கள் அல்லாஹ் ஜல்லாலஹு தஆலா அவனுடைய அருமறையிலே கூறுவதை போல சூரத்துல் பக்ராவிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிபல்லதீன என்று ஆரம்பிக்கின்ற அந்த வசனத்திலே எங்களுக்கு அதிலே தமிழிலே நாங்கள் அதை மொழிபெயர்த்தோம் என்றால் விசுவாசிகளே உங்களுடைய முன்னோர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது அது பிரதானமான ரெண்டு நோக்கத்தை கொண்டிருக்கின்றது ஒன்று உள்ள தூய்மையையும் உள்ள சுத்தத்தையும் ஏற்படுத்துவதற்காகவும் லல்லகம் தத்தகுன் என்ற அந்த முடிவடைகிற அந்த வசனத்தின் மூலமாக துறையாட்சியம் தக்குவாவை ஏற்படுத்துவதற்குமாக அன்றிவரில்லை என்று அந்த சூரத்துல் பக்கராவில் இருக்கின்ற 183 அத்தியாயத்திலே இல்லாமல் இறைவன் எங்களுக்கு ஆணித்தரமாக கூறியிருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்த நோன்பின் மூலமாக எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற இறைவன் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்ற லால்லக்கும் தத்தகூன் அதாவது இறை அச்சத்தை ஏற்படுத்துகின்ற அந்த விடயம் எல்லோரும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் எங்களுடைய தொழிலே நாளாந்தம் எங்களுடைய வாழ்க்கை இயல் நடைமுறைகளிலே நாங்கள் பேசியிருந்த போது எங்களுடைய பழக்க வழக்கங்களின் போது இந்த தக்குவா எங்களிடத்திலே வருவதற்கு ஒரு பயிற்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இந்த நோன்பு இருக்கின்றது அந்த அடிப்படையிலே பாடசாலை பழைய மாணவர்கள் அவர்களுடைய செயற்பாடுகளை கடந்த காலங்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் விளையாட்டு போட்டிகளையும் கிரிக்கெட் சுற்று போட்டிகளையும் ஏனைய நிகழ்வுகளையும் நடத்துகின்ற ஒரு இயல்பாக இந்த பழைய மாணவர்களின் நிகழ்வுகள் இருந்து தற்போது அது மாறிக்கொண்டு எங்களுடைய சமூகத்திலே இளைஞர்களின் மத்தியிலே இவ்வாறு இஸ்லாமிய பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல செயற்பாடுகளை பாடசாலையின் பழைய மாணவர்கள் இவ்வாறான ஏற்பாடுகளை செய்திருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அவர்கள் இந்த பாடசாலையின் பழைய மாணவர்களையும் இந்த ஊர் பிரமுகர்களையும் பாடசாலை சமூகத்தையும் ஒன்றிணைப்பதற்காக இவ்வாறான ஒரு இத்தா நிகழ்வை ஏற்பாடு செய்திருப்பது இந்த இறை அச்சத்தை ஏற்படுத்துவதற்காகவும் எங்களுக்கிடையே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இந்த பாடசாலையின் ஒரு பாரிய வளர்ச்சிக்கு
வித்திடுவதற்கான ஒரு முயற்சியாக நாங்கள் இதனை கருதுகிறோம். அந்த அடிப்படையிலே வலயங்களில் பணிபாளர் வகையிலே இவ்வாறான ஏற்பாடை செய்த எங்களுடைய பழைய மாணவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அதிகமாக பேச முடியாத நினைக்கின்றேன். நோன்பதற்குரிய நேரம் நெருங்கிக் கொண்டிருப்பதனால் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை விழித்துக் கொண்டு எங்களுடைய எந்த நோக்கத்துக்காக இந்த இஃப்தார் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதோ அந்த நோக்கத்தை எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று குறித்துக் கொண்டு எங்களுடைய செயற்பாடுகளிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த நோன்பின் மூலமாக பெற்றுக்கொண்ட பயிற்சியை நாங்கள் தொடர்ச்சியாக பேணுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களையும் அழைத்து இவ்வாறான ஒரு நல்ல நாளிலே பிந்திய 10 இரவுகளிலே எங்களையும் அழைத்து இவ்வாறான நல்ல வைபவங்களிலே கலந்து கொள்ள செய்ததற்காக இந்த அதிபருக்கும் ஏற்பாட்டு குழுவுக்கும் நன்றி கூறி ஜசாக்கும் அல்லாஹ் ஹைரா விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மத்தியில் உரை நிகழ்த்திவிட்டு சென்றிருக்கின்ற கல்முனை கல்வி வலய கல்விப் பணிப்பாளர் எங்கள் அன்புக்குரிய சஹது நஜீம் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வு 111 ஆண்டுகள் மிகப்பெரும் கல்வி மான்களையும் புத்திஜீவிகளையும் உருவாக்கி இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்து இந்த அளவுகளிலும் மிகப்பெரும் பங்கினை எமது சிறார்களுடைய கல்வி வளர்ச்சியில் பங்காற்றிக் கொண்டிருக்கின்ற சாய்ந்தமரது அல் ஹிலால் வித்யாலயத்தினுடைய பழைய மாணவர்கள் சங்கத்தினர் ஏற்பாடு செய்திருக்கின்ற இஃப்தார் நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நிகழ்விலே அடுத்து இஃப்தார் சிந்தனை வழங்குவதற்காக மாளிகை காடு அன்னூர் ஜும்மா பள்ளிவாசல் பேஷிமாம் கண்ணியத்துக்குரிய உலமா மௌலவி ALM மின்ஹாஜ் உஸ்மானி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். السلام عليكم ورحمه الله وبركاته. نحمده ونصلي على رسول الكريم اما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. صدق الله العلي العظيم. الحمد لله رب العزه اللهوديا ஒரு நியமத்து அவனால் கடமையாக்கப்பட்ட நோன்பை நோற்றவர்களாக இந்த இடத்தில் இஃப்தாருடைய நேரத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நோன்பு, இந்த இஃப்தார், இந்த கடமைகள் இவை அனைத்தையும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஒரு வசனத்தின் மூலம் எங்களுக்கு சொல்ல வர சொல்கிறான். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத். அல்லாஹு ஸமத், நான் தேவையற்றவன். எங்களுடைய நோன்பு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. எங்களுடைய ஏனைய கடமைகள் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதன் பக்கமும் அவன் தேவையற்றவன் என்பதை எங்களுக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனில் ஆணித்தரமாக கூறுகிறான். ஆகவே இந்த உலகத்தை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் படைச்சிட்டு கூறுவது: ஹுவல்லதீ கலக்கலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட யாவும் உங்களுக்கு தான். ஏன்னா அன்பான சகோதரர்களே, பெரும் பெரும் தலைமைகள் இருக்கிறீர்கள், இந்த உலகம், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் எங்களுக்கு தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாவும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களுக்கு படைத்திருக்கிறான். அதனை பாதுகாக்க, அதனை பேணி நடக்க, அதனுடைய கடமைகள் நிறைவேற்ற, அதனுடைய வளர்ச்சிக்கு எல்லாவற்றுக்கும் நாங்கள் தான் பொறுப்பு. எல்லா அன்பான சகோதரர்களே, பழைய மாணவர்கள் என்ற அமைப்பில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பழைய மாணவர் அல் ஹிலால் என்ற தாயுடைய பிள்ளைகள் ஒரு பாடசாலையாக இருக்கலாம், ஒரு மதரசாவாக இருக்கலாம், எதை எடுத்தாலும் 5 வகையினர்கள் இருக்க வேண்டும். அந்த கட்டியெழுப்ப கொண்டு செல் அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், இந்த 5 தரப்பும் ஒன்றுபட வேண்டும். ஒரு இடத்தை நாங்கள் என்ன செய்யறது, ஒரு இடத்துக்கு கொண்டு முதற் கட்டமைப்பில் நாங்கள் பெரும் இடத்துல கொண்டு வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 5 வகையினரும் ஒன்றுபட வேண்டும்.
நான்கு ஒன்று பட ஒரு சைட் இழுக்க, ரெண்டு ஒன்று பட இன்னொரு மூன்று சைட் ஒன்று பட, எல்லாம் என்ன செய்யும் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் உண்டா. அன்பா அந்த சகோதரர்களே, பழையமான என்ற ரீதியில் ஒன்று கூடியிருக்கிறோம். சில விடயங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நேரம், இஸ்லாமிய சிந்தனைகள் எல்லா விடயங்களும் ஞாபகப்படுத்தக்கூடிய காலம். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய தாய் அல் ஹிலால். பொதுவாக அரபு கல்லூரிகளில் நாங்கள் பேசும் பொழுதும் மதரசாக்களை எங்களுடைய தாயுடைய அந்தஸ்து தான் இருப்போம். எங்களுடைய தாய்க்கு நாங்கள் எவ்வளவு கண்ணியம் செலுத்துவோமோ, அந்த தாயை நாங்கள் எந்த அளவு கண்ணியப்படுத்தி அந்த தாயுடைய விடயங்களில் கவனம் செலுத்துவோமோ, அதே போலதான் எங்களுடைய கல்லூரிகள், எங்களுடைய பாடசாலைகள். நாங்கள் கல்வி கற்று வழியாகலாம், அதற்கு பின்னால் பெரும் பெரும் அடைவுகளை நாங்கள் அடையலாம். ஆனால் அந்த அடைவுகளுக்கு வித்திட்டது என்னுடைய தாய், எங்களுடைய தாய். இந்த கல்லூரியை நாங்கள் ஒரு காலத்திலும், இந்த பாடசாலைகள் ஒரு காலத்திலும் நாங்கள் மறந்து விடக்கூடாது. இருக்கக்கூடிய தேவைகள், இருக்கக்கூடிய எல்லா விதமான விடயங்களையும் நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். சதக்காக்கள் செய்யப்படுகிறது. அநேகமாக உறங்கியிருக்கக்கூடிய எங்களுடைய சமூகம் சதக்கா என்று சொன்னால் மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் குறிப்பிட்டு அந்த இரண்டையும் உள்வாங்கி கொண்டு வச்சு கொண்டாங்க. சதக்காண்டு செய்யும் பொழுது பள்ளிகளுக்கு செய்கிறாங்க, நன்மையான காரியம். மதரசாக்களுக்கு செய்கிறாங்க, நன்மையான காரியம். பாடசாலைகள், தான் கற்ற கல்வி கூடங்கள், இந்த இடங்களை மறந்துடுறாங்க. நினைக்கிறாங்க இது செய்கிறது நன்மையை விட நாங்கள் பள்ளிகளுக்கு செய்யலாம். இருக்கக்கூடிய இடங்களுக்கே மீண்டும் மீண்டும் கொண்டே போட்டுக்கிறாங்க. ஏன்னா அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய எல்லா விடயங்களும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அறிஞ்சவன். தேவைகள் இருக்கிறதா? என்னுடைய தாய்க்கு தேவை இருக்கும் பொழுது நான் என்னுடைய தாயைத்தான் கவனிக்கவன். என்னுடைய தாய்க்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த தாயை நான் தான் பார்க்கவன். அதே போல என்னுடைய கல்லூரி, நான் கற்ற கல்லூரி, இந்த கல்லூரிக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ முடியுமானது, அது சதத்தா எல்லா வகையிலையும் பேசப்படும். அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், சிந்தனை ரீதியாக இருக்கலாம், என்னால் முடியுமானது செய்து கொள்றேன். அதே போல பல மாணவர்கள் இருக்கிறீங்க, ஓபியே இருக்கிறீங்க, இந்த ஓபியுடைய தலைமைகள் வழங்கி இருக்க வேண்டும். யார் யாரை எதற்கு பாவிக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த அபு ஹுரைரா ரலியல்லாஹு, எங்களுக்கு தெரியும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான போர்களுக்கு அனுப்ப மாட்டார் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனிதரையும் வழங்கியிருந்தாங்க, ஒவ்வொருத்தரையும் படிச்சிருந்தாங்க. காலித் இப்னு வலீத், அவரை தெரியும் அவர் எங்கு அனுப்ப வேண்டும், அவர் எதை சாதிப்பார். அப்போ ஹுரைரா ரலியல்லாஹு அனுப்பல்ல காரணம், இவருடைய அறிவு மேலோங்கியது. ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது அந்த இடத்திலே மனமிட்டுக் கொள்வார். இவர் எங்களுடைய சமூகத்துக்கு தேவையானவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடே வச்சு கொண்டாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவங்களை ஒருவருக்கு அனுப்பி கொண்டே இருந்தாங்க, தெரியும் இவர் எதற்கு தகுதியானவர். அதே போல பழைய மாணவர்கள் எடுக்கும் பொழுதும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில சார்ந்திருப்பு, அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு தேவை. அதை ஒவ்வொருவரும் அதன் மூலமாக பிரயோசனப்படுத்த வேண்டும். கல்லூரிக்கு, கல்லூரிக்கு எந்த வித முடையங்களில் பொருளாதார ரீதியாக சதத்தாக்கல், சிந்தனை ரீதியாக சதத்தாக்கல், என்னுடைய கல்வியால இந்த கல்லூரிக்கு என்ன செய்யலாம் சதத்தா. ஏதாவது அன்பான சகோதரர்களே, சதத்தாவுடைய விடயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு விடயங்களை சொல்லியிருக்கிறாங்க, அதே போல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் உடையது சொல்கிறான். நன்றாக விளங்கி கொள்ளுங்க. ஒரு அடியானுடைய கடைசி அஜல், அஜல் மௌத்து நெருங்குது. லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீம், அவன் அஜல் நெருங்கக்குள்ள கொஞ்சம் பிற்படுத்தி தந்துடியா அல்லாஹ் என்ற அனுமதியை கேட்பான். கொஞ்சம் பிற்படுத்தி தந்துடு, எதற்காகவும் அல்ல. என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துட்டு வருகிறேன், என்னுடைய சொத்துக்கள் எழுதிட்டு வருகிறேன், என்னுடைய மனைவியுடைய பேர்ல சொத்துக்கள், பிள்ளையுடைய பேர்ல சொத்துக்கள், வாரிசுரிமை சட்டத்தை முழுதாக நான் பங்கு வச்சுட்டு வருகிறேன். இதற்காக அந்த அடியான் அஹர் தனி அஜலை பிற்படுத்தி தந்திரியா அல்லாண்டு கேட்கிறதில்ல. அல்லாவே சொல்லுகிறான், லவ்லா அஹர் தனி அஜலின் கரீப், அஜலை கொஞ்சம் பிற்படுத்தி தந்திரியா அல்லா அசத்தத வாக்கும் சாதி. என்னுடைய முழு எல்லா விடத்தையும் சதக்கா செஞ்சுட்டு வருது. முழு விடயங்கள், அது சொத்துக்களா இதாக இருக்கலாம், எல்லாத்தையும் சதக்கா செஞ்சுட்டு வருகிறேன். மாறாக அந்த அடியான் என்னை சுட்டடியா அல்லா, நான் சுஜூதில் இருக்கிறேன், நான் பள்ளி வாயிலுக்குள்ள வைத்திருக்கிறேன், புராணத்தில் ஆபத்து உதப்போகிறேன், இந்த வார்த்தையை அந்த அடியான் பாவிக்க மாட்டான். அந்த அடியான் பாவிப்பான், சதக்கா செய்துட்டு வருகிறேன். அன்பார்ந்த சகோதரர், எங்களுடைய பணங்களை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தந்திருப்பான், அறிவை தந்திருப்பான், எங்களுடைய ஆற்றல்களை தந்திருப்பான்.
நாங்க இந்த விடயத்துல கவனம் செலுத்துவோம். நாங்க தள்ளியோருடைய எல்லா விடயங்களையும் என்ன செய்ய வேண்டும், மும்முரமாக இருக்க வேண்டும். மாணவருடைய விடயத்துல நான் நினைக்கிறேன், சகோதரர் சென்னது போல பொலும்பு ஜாகிரா கல்லூரிய ஏலவர் மாணவர்களுடைய ஒரு தரவுகள் எடுக்கிறாங்க. அந்த கல்லூரி, அந்த கல்லூரியுடைய 20 மாணவர்கள் பாட விடயங்கள்ல பின்னோக்கி இருக்கிறாங்க. பழைய மாணவர்கள், கல்லூரிய அதிபர், ஆசிரியர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த 20 வீடுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட குழு என்ன செய்து விசிட் செய்கிறது. என்ன காரணம்? பழைய மாணவர்களுடைய பங்களிப்பு இவ்வாறு இருந்தது. அந்த 20 வீடுகள்ல இருந்த பிரச்சனை பொலும்புல என்னன்னு சொன்னால், தனி வசதி இல்லாமல் ஒரு அறைக்குள்ள முழு குடும்பமும் வாழது, இதுக்குள்ளதான் அந்த பிள்ளையும் படிக்கவன். என்ன சொல்ல வார விடயம் சொன்னால், பழைய மாணவர்கள் நாங்க எந்த விடயங்கள் எடுத்து முன்னோக்கி செல்ல வேண்டும், அந்த விடயங்கள்ல நாங்களும் கவனம் செலுத்த வேண்டும். எங்களுடைய பகுதிகளிலையும் இதே நிலைமைகள் இருக்கிறது. பாடசாலைக்கு வர முடியாமல், வசதி இல்லாமல், ஏனைய விடயங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாமல், ஒரு பிள்ளை, 3 பிள்ளைகள், தாய் விதவியாக இருக்கிறாள், 2 பிள்ளைகள் சப்பானி, ஒரு பிள்ளை கல்வி கற்கக்கூடிய நிலைமை, எந்தவித அனுமதி, எந்த உடைய வசதியும் இல்லை. பாடசாலையுடைய கல்வியுடைய அந்த தொடர்ச்சியை அந்த பிள்ளைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலைமையில எங்களுடைய ஊர்களில் பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அனாதை பிள்ளைகள் இருக்கிறாங்க, வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. நாங்கள் படிச்சிருக்கிறோம், எங்களுடைய பதவிகள் இருக்கிறது. அல்லாஹ் எல்லா விதமான வளங்களையும் தந்திருக்கிறான். அந்த வளங்களை கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த கல்லூரிகள்லையும், ஏனைய நாங்கள் படித்திருக்கலாம், ஏனைய கல்லூரி என்னுடைய பாடசாலைகளில் படிச்சிருக்கலாம், இந்த விடயங்களில் கவனம் செலுத்துங்க. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த ரமலானில் லைலத்துல் கத்ருடைய இரவு அடைந்தவர்களாகவும் அடையக்கூடியவர்களாகவும் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. அதனுடைய நேரம் இருக்கிறது, கொஞ்ச நேரம் தனிமையில் உங்களுடைய துவாக்களை செய்து கொள்ளுங்க. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்வானாக. ஆஃபர் தஅவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதுவரையில் ரமலான் சிந்தனை வழங்கிய மாளிகை காது அன்னூர் ஜுமா பள்ளிவாசல் பேஷிமாம், கண்ணியத்துக்குரிய உலமா ஏஎல்எம் மின்ஹாஜ் உஸ்மான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வு சாய்ந்தமர்தல் ஹிலால் வித்யாலயத்தினுடைய பழைய மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்ற இஃப்தார் நிகழ்வு நடந்திருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம். Thank you.
நிகழ்விலே தொடர்ந்தும் நன்றி உரை வழங்குவதற்காக சாய்ந்தமருது அல் ஹிலால் வித்யாலயத்தினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் ஊடகவியலாளர் எங்கள் அன்புக்குரிய எம் ஐ சர்ஜூன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சாய் நமது அல் ஹிலால் வித்யாலய பழைய மாணவர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டு எமது அழைப்பை ஏற்று குறுகிய கால எமது அழைப்பை ஏற்று கலந்து கொண்ட அத்தனை அதிதிகளுக்கும் எமது பழைய மாணவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே அதிதிகளாக கலந்து கொள்கின்றவர்களை பார்க்கும்போது எமது இதே பாடசாலையில் கல்வி பெற்ற பழைய மாணவர்கள் ஒவ்வொரு பதவி நிலையிலும் பல்வேறு உயர் பதவிகளை வகிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை நீண்ட காலத்தின் பின் நாங்கள் இங்கே ஒன்றிணைத்து ஒன்றுகூடல் செய்வதற்கு முக்கிய மாட்சி அடைகின்றோம். இந்த நிகழ்வுகளை சிறப்பாக நடாத்தி முடிக்கும் பொருட்டு எமக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி இந்த நிகழ்வு நடைபெற்று முடியும் இறுதி தருணம் வரை எங்களோடு தோளோடு தொழிந்து இரவு பகல் பாராது எம்மோடு பணியாற்றி கொண்டிருக்கும் எமது பாடசாலையின் அதிபர் மதிப்பிற்குரிய இவர் நசார் சார் அவர்களை நாங்கள் மிகவும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். இந்த தருணத்தில் அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் அபரிதமானது. இந்த பாடசாலையின் அபிவிருத்தியிலும் பழைய மாணவர் சங்கத்தினை வழிநடத்துவதிலும் அத்தோடு எமது சங்கத்தை முன்னெடுத்து செல்வதில் எம்மோடு அதிக நேரத்தை வந்து செலவிட்டு எங்களுக்கு பல்வேறு ஆலோசனை வழங்கி தங்களது கடந்த கால அனுபவத்தின் ஊடாக தான் கல்வித்துறையில் பெற்ற அனுபவத்தை கொண்டு எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் பாடசாலையின் முன்னாள் அதிபர் ஐஎல்ஏ மஜீத் சார் அவர்களையும் நான் இந்த தருணத்தில் நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். அத்துடன் பழைய மாணவர் சங்க செயற்பாடுகள் அர்ப்பணிப்புடன் செயற்படும் எமது பழைய மாணவர் சங்கத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினர்களான குறிப்பாக எமது நிறைவேற்று குழுவின் முக்கியஸ்தர்கள் ஒருவர் சட்டத்தரணி கொடிவரவு குடியாள்வு திணைக்கள உத்தியோகத்தர் சனூன் மொய்தீன் அத்துடன் பாலமுனை ஹோமியோபதி மாவட்ட வைத்தியசாலையின் வைத்திய பொறுப்பதிகாரி டாக்டர் முனீர் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் குவாலிட்டி அஷூரன்ஸ் கவுன்சில் நிறுவனத்தின் உத்தியோகத்தர் நண்பர் ரியாஸ் அத்துடன் இளைஞர் சேவை அதிகாரி ரியாத் அத்துடன் வலய கல்வி அலுவலகத்தின் மன்னிக்கவும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சகோதரர் இம்தியாஸ் மதனி அத்துடன் உயர் கணக்கீட்டு நிறுவன மாணவன் பதீன் அல் இராகி ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் பாடசாலை வளர்ச்சியில் பழைய மாணவர்களின் பங்களிப்பு என்னும் தொனிப்பொருளில் இங்கு இஃப்தார் நச்சீதனை வழங்கிய மாரியக்காடு அன்னூர் ஜும்மா பள்ளிவாசல் பள்ளிவாசலின் வேஷிமா கண்ணியத்துக்குரிய உலமா ஏ இல்லம் மின்ஹாஜ் உஸ்மானி அவர்களை நான் நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். அத்துடன் இந்நிகழ்வை மிகச் சிறப்பாக நடத்தி முடிக்கும் பொருட்டு எமது வேண்டுகோளை ஏற்று எமக்கு நிதியுதவி வழங்கிய விசேடமாக வெளிநாடுகளில் வாழக்கூடிய இப்பாடசாலையின் பழைய மாணவர்கள் அனைவருக்கும் நான் நன்றியுடன் இந்த சந்தர்ப்பத்தில் பழைய மாணவர் சங்கத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இந்நிகழ்வுக்கான சீட்டுண்டிகளை மிகவும் தரமான முறையிலே எமக்கு வழங்கிய மாளிகைக்காடு பிஸ்மில்லா ஹோட்டல் நிறுவன உரிமையாளர் தஸ்லீம் அவர்களுக்கும் அத்துடன் இங்கு எங்களுக்கு ஃப்ரெஷ் மில்கை வழங்கிய இந்த சகோதரர் ரம்லான் அவர்களுக்கும் அத்துடன் இந்த ஊருக்கான ஃபர்னிச்சர்ஸ்களை வழங்கிய பாண்டிருப்பு எம்ஏஆர் இவன் சர்வீசஸ் நிறுவனர் சகோதரர் மயில் வாகனம் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் எமது அழைப்பை வைத்து இங்கு வருகை தந்துள்ள ஊடகவியலாளர் குறிப்பாக ஃபாரூக் ஷியான் அத்துடன் தாருசஹா அத்துடன் எமது சகோதரர் ஜாகிர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கேன் அன்புக்குரிய நண்பர் அறிவிப்பாளர் சிராஜுடீன் அவர்களுக்கு நான் விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த இப்பாடசாலையின் ஆசிரியர்கள் அனைவருக்கும் என நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற யாரெல்லாம் எங்களோடு துணை நின்றார்களோ அத்தனை பேரையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். யாரையாவது நான் இங்கு விழித்து கூற நன்றி கூற கடமைப்பட்டு அவர்களை நான் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூற மறந்திருந்தால் அவர்களையும் நான் நன்றியுடன் நினைவு கூர்ந்தவனாக விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
Nandri urai balangiye. Sain de berdal hilang di bidya leh terurai. Pelaya manusia sendat terurai seiralar. Emai sarjuna berlekat degi terbitik kundo. Iprandiye tin pelamian. Sain de berduri pelamian berlatih kundo. Bunani pada sale arah ibu de pada sale gin. Pelaya manusia sendat tinan ir pada seye pette. Pelaya manusia berlekat sabukat teh bunani te. Pada sale gini. Kattiyal pudal matum, ini peripurunil edabet inda iftar undu kudilile, kanan sirapita inguriya, padaya manabrigal adu bole inguriya, anban alepiyete inge presen nama hirikinde, attene adi digalikku inguriya, nengarnda atma thaman nandigali, apada sali samugam sarvahabum, padaya manabr sangam sarvahabum, nengarnda nandigali mundum mundum teripitu kundu, iniya salam. Salawat turut berbentuk kepada kita. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.